வெல்கம் டு தம் ஷோ. இன்றைக்கி நம்ம ஹாலிட் நியூ தமிழ் பிடிமோ லிஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஏன்னா கோல்டு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப் நம்ம கடைசி வரும் பாருங்கள். சரி வாங்க அடுக்கலாம் போகலாம். நம்பர் ஒன் தான் சோசியல் ஸ்கோர், இந்த விட 2021 சச்சி. இந்த மோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த மோட ஸ்டோரியான்றதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அம்மாண்டா ஒரு சோசியல் ஸ்கோர் டீம் ரெடி பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு ஐலாண்டில் ஒரு ஃபேமிலி தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துருப்பாங்க. அந்த ஐலாண்டில் இருக்க ஆர்மி காமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேமிலி பொதுமக்கள் முன்னாடி தூக்கில் போட்டு அந்த ஐலாண்டில் ராணுவம் வச்சு கொண்டு வராங்க. இந்த இறந்து போன ஃபேமிலி அந்த ஐலாண்டில் தனியாக ஒரு பில்டிங்கில் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது இந்த கமாண்டர்ஸுக்கு தெரியாது. தெரிஞ்சால் அந்த ஸ்டார்ன்ற ப்ராஜெக்ட் வச்சு இந்த வேர்ல்டுக்கு ஒரு பெரிய லெவல் த்ரெட்டாக வந்து மாறி நிற்பாங்க அந்த கமாண்டர்ஸ். அந்த ஸ்டார்ன்ற ப்ராஜெக்ட்ல அமெரிக்காவும் இன்வால்வ் ஆயிருக்கும். அதனால அமெண்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுவிஸ் ஸ்குவாட் டீம் அனுப்பி இது எந்த ஒரு விஷயமும் வெளியில் வரக்கூடாது, அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் எதுவுமே வெளியில் வரக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் வரணும் சொல்லி சுவிஸ் ஸ்குவாட் டீம் அனுப்புவாங்க. அந்த சுவிஸ் ஸ்குவாட் டீம் போய் கரெக்டாக சொன்ன வேலை செஞ்சாங்களா இல்லையா, இதில் யார் யாரெல்லாம் சாக போகிறாங்க, யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் திருப்பி வர போகிறாங்க, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அஃபிஷியல் தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த மோட லிங்க்காக நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், நம்ம டெலகிராம் சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 2 கிசிங் பூத் 3, இந்த மூவி இப்போ தான் நெட்ஃபிளிக்ஸில் அஃபிஷியல் தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆச்சு. இது கூட உள்ள ரெண்டு பாட்டு அஃபிஷியல் தமிழ் டப்பிங்ல இருக்கு, நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நோட லவர் தான் எல், அது மாதிரி நோவோட தம்பி தான் லீ. லீக்கு வந்து எல் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ நோவா காலேஜ் படிச்சுட்டு இருப்பான், இப்போ தான் லீயும் எல்லும் ஸ்கூல் முடிப்பாங்க. இது லாஸ்ட் சம்மர், நோவா வேற ஒரு காலேஜில் படிப்பான், இப்போ லீவ் வேற ஒரு காலேஜில் சேர்ந்துருப்பான். இது எல் வந்து ரெண்டு காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருப்பான், எது கிடைக்குதோ இந்த காலேஜில் வந்து சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் எல்லுக்கு ரெண்டு காலேஜிலும் சீட் கிடச்சிரும். அவன் நோவா அதான் அவளோட லவர் இருக்க காலேஜுக்கு போகலாம் முடிவு பண்ணிடுவான். இப்போ லீ ரொம்ப வருத்தப்படுவான், தான் ஃப்ரெண்டு தான் கூட வந்து படிக்கலன்னு. அதனால் இந்த சம்மர் பூரா எல் வந்து லீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் நோவா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் இதில் என்னெல்லாம் பிரச்சனை போது கடைசியில் எல்லாம் எப்படி போக போகிறாங்கன்னு அந்த படத்தோட ஸ்டோரி. இன்னும் அஃபிஷியல் தமிழ் டப்பிங் தான் நம்ம கிசிங் பூத் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து தேர்ட் பார்ட் வரையும் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ரெண்டு அஃபிஷியல் தமிழ் டப்பிங் மூவி தாங்க இது ரிலீஸ் ஆச்சு, அதையும் நான் லிஸ்ட் எடுத்து போட்டேன். இந்த வீடியோ முடிது, இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டட்டா பபாய், சி யூ.